ஹாய் கைஸ், ஓ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றத வீடியோவில் போய் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருக்க வந்து முளைச்சிருச்சு. முளைச்சிருச்சுன்னா இந்த இதில் இருந்து வெளியே வர இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸில் இவங்க பறக்க ஸ்டார்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இவன் கடிக்க மாட்டான், அவன் தான் கடிப்பான். இவன் குட் பாய், அவனும் நல்ல பையன் தான். ஆனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கடிப்பான், மற்றபடி கை வச்சாலும் கடிக்க மாட்டான். இவன் வந்து கை வச்சாலே ஏறி தான் உட்கார பார்ப்பான். ஆனால் என்ன வேண்ட நகம் இருக்கனால கொஞ்சம் வலிக்கும். இறக்கி விட்ருவோம், இறங்குடா இலை. அப்புறம் நம்ம சேவல் தோ அங்கே இருக்கு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று கட்டியிருக்கு. தோ குளியல் போட்டிருக்காங்க இப்போ தான். அது நம்ம முஸ்கிக்கு சாதாக்கு பிறந்த குஞ்சு. நம்ம வெளியிருந்து வந்த புறா பார்த்திங்கன்னா ஒரு புறா கூட பேர் ஆகுது. அது யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு ஃபீமேலு, சரி இப்போ நம்ம உள்ளே போவோம். எப்போவுமே கேட்டில் நம்ம கொண்டாதான் இருப்போப்பில். புது பேர் வேறு ஒன்று வந்திருக்கு, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேல் தான் இருக்குல்ல, இந்த மேல் வந்து வெளியே நம்ம ஓடி வந்த புறாவோட பேரான மாதிரி தோணுது. எனக்கு என்னமோ அது மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் உட்காந்துருக்கானு. நம்ம ஒரு குஞ்சு பொறிச்ச புறா, ஒரு குஞ்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கிரமிச்சு நம்ம இப்போ தான் நம்ம கூண்டில் வந்து குஞ்சு பொறிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. இதுக்கு முன்னாடிலாம் பொறிச்சிது, பட்டு ஒட்டுக்கா பொறிக்கலை. ஏதோ 1-2 அப்படி பொறிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 5-6 புறாங்கிட்ட குஞ்சு பொறிக்கும். கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு, கூண்டு கேவலமாக தான் இருக்குது. பட் புறா குஞ்சு நிறைய புறா முட்டை வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். இவனுக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த பிளாக்கு கூட தான் அந்த ஃபீமேல் வந்து பேராயிருக்கு. முட்டாவது கூட தாக்கி போகுது. இது வந்து தோல்வியை தள்ளி விட்டார் இவர். இது நம்ம ஒயிட்டு உள்ள குழவி கூடு கட்டியிருக்கு. சத்தம் இல்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இப்போ தான் இந்த ஒயிட்டு வந்து குஞ்சு பொறிக்கும் தான் கொத்துற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் தொட்டாலே ஓடிடும். பரவாயில்ல, குஞ்சுங்கெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. எடுத்து கொடு காமிக்கிறேன். ஃபுட்டு அது மாதிரி நல்லா அவுட்டது தெரியுதா? உள்ள ஒன்றிருக்கேன் அவன் இருக்கட்டும். அப்படியே இங்கிட்டு வந்தா இங்கிட்டு இவங்க இவங்க கையை கையை குத்துவாங்க. சரி அப்படியே காட்டுறேன். ஒரு 2 சிக்கு இருக்குது, 2 நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ வெளியே போனப்புறம் வந்து முட்டை வச்சு அந்த முட்டையை காணப்பில்லை, மேலே இருந்த முட்டையும் காணாம போச்சு. கடைசியில் முட்டை வந்து இந்த கோழி தான் எத்தனை காரணம்னு என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது. இதோ அந்த பேர் தான் நம்ம இதோ இவனோட சிக்கு தான் இது.
நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. என்ன தீனி வீட்டில் நல்லா ஃபுல்லாக அடிச்சிடும் வயிற்றுக்கு தீனி வீட்டில். அப்புறம் இங்கே வந்தோம்னா நம்ம கொண்டை, இதுவும் கண்டிப்பாக கொண்டையாக தான் வரும். வேணா பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கும் கொண்டை இருக்குது, மேலுக்கும் கொண்டை இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா பட்டை கொண்டை, ஃபீமேலுக்கு ஒல்லி கொண்டை. அந்த பட்டை கொண்டைனா நல்லா பெருசாக அகலமாக விரிஞ்சிருக்கும், ஒல்லி கொண்டைன்னா ஷார்ப்பாக வரும். அதை பற்றி தான் சொல்கிறேன். ஆனால் சிக்குக்கு எப்படி வரும்னு தெரில, பட் ஆனால் கொண்டை வந்துடும் அது கன்ஃபார்மாக தெரியும். இவங்க பேரில் ரெண்டு முட்டை இருக்குது. குஞ்சு பொறிக்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸே என்னன்னு தெரில. சரி ஓகே வச்சுருவோம், எப்போ பொறிக்கிதோ பொறிக்கிட்டோம். ரொம்ப கொத்தரம் இருக்கட்டும். அப்புறம் என்ன, இவங்க பேர் வந்து முட்டை வைக்கல, முட்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேதான் இருக்காங்களா? புருஷனை ஏமாற்றிட்டு இங்கே வந்து எங்கூட கலத்தொடர்பில் இருக்க, உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அந்த பேர் பிரிக்கவே விருப்பம் இல்லை, இருந்தால் என்ன அது இருந்தால் முட்டை வச்சுருந்துருக்கும் அழகா. இவன் தேவையில்லாமல் இடையில பூந்து காரியத்தவே கெடுத்துட்டேன். பாவம் அந்த மேல் தோ இங்கே மேலே நிற்கிது பாருங்க, அந்த கூண்டுக்கு மேலே. அது ரெண்டும் ஒரு பேர் கொத்திக்கிச்சு இல்லை, இதுவும் இது ஒரு பேர். இப்போதான் பார்த்தோம்ல, வாங்க வெளியே போய் காமிக்கிறேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேண்டையில் இப்போ ஒரு குழியில் போட்டு வந்துருக்காப்புல, தெரியுதா? நீட்டாக ஒரு குழியில் போட்டு வெயிலுக்கு ஜம்முன்னு உட்காந்துருக்காப்புல. அப்புறம் இங்கே ஒன்று படுத்துருக்காங்களா? அப்புறம் குளிச்சுட்டு வெயிலுக்கு வைத்தீங்க. நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் வீடியோ போடவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இல்லைன்னா போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலன்னா லைக் போடணும். அதை நான் கம்பல் பண்ண மாட்டேன், பட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு ரிக்வெஸ்ட்டில் சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போது நான 700 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தவரை பார்த்துட்ருக்கேன். ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கும், ஒன் வீக்கில் வந்து 1K போயிட்டார். ஸோ ஆனால் அவர் வந்து வீடியோவில் கண்டென்ட்லாம் யூனிக்காக இருக்கும், நல்லா சூப்பராக கண்டென்ட் போடுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் திருச்சி பிஜின்ஸ் தலைவர் தான். எனக்கு அவர் வீடியோ ரொம்ப பிடிக்கும், அவர் வீடியோவையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் நம்மளை தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு 1K போக சௌகரியமாக இருக்கேன். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க, அன்னியன் கொரலாட்டம் மாறுது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே வீடியோஸ் கண்டினியூவாக வரப்படும். அது மாதிரி ஷேர் பண்ணுறவங்கள ஷேர் பண்ணி விட்ருங்க, இல்லை அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் டக்கு டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஏதாவது ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தா கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது மாதிரி நம்ம வச்ச கேமுக்கே இன்னும் ஒரு பாவம் ரோலெக்ஸ் சொல்லி ப்ரோ பின்னாடி நாய்ஸ் கேட்குது, அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. டிராக்டர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோமா? ரோலெக்ஸ் சொல்லி ப்ரோ, எஸ் அவருக்குன்னா 200 ரூபீஸ் தராமல் இருக்குது.
நான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக போட்டு விட்ருவேன் அப்படி சொல்லிட்டேன். கொஞ்சம் கூச்சிக்காதீங்க ப்ரோ, கூடி சீக்கிரம் நான் ட்ரை பண்ணி விட். ஏன்னா நம்ம புறா விற்றுட்டே இருந்தோம்னா கன்ஃபார்ம் பண்ணிட்ட ஒரு 500 கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம சும்மா தான் நம்ம புறா அங்கே விற்கலையா, அதனால் இப்போ தான் குஞ்சு வர பொறிச்சிருக்கு. புறாலாம் கேட்டாங்க நம்மள்ட்ட விற்கிற மாதிரி இல்லைங்க, தான் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு காசு கையில் இருந்திருக்கும். ஆனால் வெளியே தர வேண்டியது இருக்குது, தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 2 மறக்காமல் போட்டு விட்றேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. மறந்துட்டேன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க, மறக்கவே மாட்டேன். ரோலக்ஸ் ஒயிட்டி ப்ரோ, அந்த ஜிபே நம்பர் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், அது கண்டிப்பாக போட்டு விட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். இல்லைனா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் லைவில் இருக்கும்போதே போட்டு விட்றேன், ஓகேவா? அது மாதிரி நம்ம புறாங்களெல்லாம் லைவ் போடலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் இருக்க முடியும். நீங்கள் போடலான்னு சொன்னால் நான் எப்போ போடுவேன், என்ன போடுவேன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி கூட உங்களுக்கு போட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் முடிஞ்சவரில் டைம் இருந்தால் வந்து பாருங்கள். இல்லை வேணாம் ப்ரோ அப்படின்னா நான் வீடியோவே போட்டுறேன். அதனால் நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னும் கமெண்டில் மறக்காமல் போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க்கு தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அங்கே சேவல் சண்டே வீடியோலாம் போடுவேன். ஏன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாதுன்றதுனால வயலன்ஸ் கிரியேஷனில் வந்துடும்ன்றதுனால தான் இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய். நான் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். 1K வந்தால் நம்ம ஃபேஸை வந்து காட்டலாம் அப்படின்ட்டுருந்தேன். 700 வரலாம் ஈஸியாக வந்துட்டோம், அந்த 300 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 10 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தோம். இப்போ என்னடானா 2-3 நாளைக்கே 4 சப்ஸ்கிரைபரு இல்லை 2 சப்ஸ்கிரைபரு, ஒரு நாளெலாம் ஃபுல்லாக 1 சப்ஸ்கிரைபர் கூட வரவே இல்லை. ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அதனால் சரி ஓகே, ஏற்ற தழுவல் இருக்குதுதானே செய்யும் அப்படின்ட்டு விட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரலாம், வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஓகே பாய்.